Peppers Entertainment Television. Turn on the heat. பெப்பர்ஸ் டிவியின் முன்சை நிகழ்ச்சி நேர்களுக்கு காளியூர் நாரனுடைய அன்பு வணக்கங்கள். வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக, விரதத்துக்காக இல்லை, விரதா பண்ணுறதுக்காக இல்லை. இப்போ இந்த பக்தின்னு சொல்கிற ரீதியில் எத்தனை பேர் அந்த பக்தியை சரியாக புரிஞ்சுட்டுருக்காங்கன்னு சொன்னால் ஒரு 1.005% கூட சரியாக புரிஞ்சிக்கலன்னு தான் ஆன்மீக ஆராய்ச்சிகள்லாம் சொல்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் 99.55% வந்து மக்கள் வந்து இந்த பக்தியை வந்து தவறாக தான் புரிஞ்சிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்கன்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக இருக்குது. இந்த பக்தியில் பலவிதமான பக்தி இருக்குது. அந்த உள்ளூர பக்தின்றது சில பேருக்கு ஏற்படுறது, அவங்க வந்து ரொம்ப ரொம்ப குறைச்ச பர்சன்டேஜ். அவங்க வந்து அபரிமிதமான ஞானம் படித்தவர்களாக இருப்பாங்க, பிறவி ஞானிகளாக இருப்பாங்க, பிறவி முனிவர்களாக இருப்பாங்க, பெரிய பிறவியிலேயே பெரிய ஒரு மகானாக இருப்பாங்க. அது வந்து ரொம்ப துர்லபம், அதுவும் கலியுகத்தில் அது வந்து ரொம்ப ரொம்ப ரேரிட்டி, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இப்போது அப்படிப்பட்ட நிலையில் இந்த பக்தி வந்துட்டு பக்தியாக பண்ணாமல் வேறு எதுக்காக பண்ணால் அது காமியார்த்த பக்தின்னு சொல்கிறோம். காமியார்த்தம்னா காமியம்னு சொன்னால் காமம்னு பேர், காமம்னா ஆசை, ஆசைன்னு சொன்னால் தேவை. நமக்கு தேவைகளுக்காக, ஆசைகளுக்காக, பேராசைகளுக்காக பக்தி பண்ணுறது தான் 99% மக்கள் இருக்காங்க அப்படின்னு ஆராய்ச்சி சொல்கிறது. அந்த ஆசையில் பண்ணுறவங்க கூட சில பேர் எப்படி பண்ணுறாங்கன்னா, அது வந்து ஒரு ரேஷனலிஸ்டிக்காக, அதாவது ஒரு ரியலிஸ்டிக்காக, ப்ராக்டிக்கலாக, ப்ராக்மேட்டிக்காக பண்ணுறாங்க. எப்படின்னா, இப்போ என்னுடைய விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்கிற மாதிரி, என்னுடைய உயரத்துக்கு தகுந்த, என்னுடைய திறமைக்கு தகுந்த, என்னுடைய தகுதிக்கு தகுந்த சில நல்லது நடக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, தவறே கிடையாது. அந்த ஆசையப்பட்டு அதுக்காக கடவுளை வேண்டுறாங்க. கடவுளை வேண்டும்போது மனதை ஒருமுகப்படுத்தி, தியானப்படுத்தி அவருடைய அருளை பெற்று, அவர் அருள் எனக்கு கிடைச்சிடுத்து, அதனால் நிச்சயமாக அவர் உதவார்னு சொல்லிட்டு ஒரு மாரல் சப்போர்ட், ஒரு ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட்டு, கடவுளுடைய சக்தியை நம்ம வந்து ஒரு ஊன்றுகோலாக வச்சுக்கிறதுக்கு அதை பயன்படுத்துகிறோம். அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முயற்சி ஈடுபடும்போது எப்படிப்பட்ட தோல்வி வந்தாலும், இல்லை இல்லை கடவுள் கூட இருக்கார், அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அதை செயலாற்றி ஜெயிக்கிறோம். இதுதான் கடவுள் பக்தியில் கலியுகத்தில் கிடைக்கிற பலன். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனே நீங்கள் வந்து 100 தேங்காய் உடைச்சதுனாலையோ, கடவுளுக்கு பிரார்த்தனை சொல்லின்றதுனாலையோ, கடவுளுக்கு உண்டியலில் துண்டு போட்டதுனாலையோ, கடவுளுக்கு அர்ச்சனைகள் பண்ணதுனாலையோ, கடவுளுக்கு ஏதாவது மானியங்கள் சாசனங்கள் எழுதி வச்சதுனாலையோ கிடைக்கிற பலன் இல்லை. இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து மூடத்தனமாக கடவுளை நம்புறது வந்து எவ்வளோ ஆபத்துன்றதை ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இது இந்த நவீன காலத்தில் ரொம்ப ரொம்ப தேவைப்படுற விஷயம். இன்னொன்று முன்னமே சொன்ன ஒரு விஷயம் இருக்குது, அதாவது ரொம்ப பெரிய ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சமுதாயத்தில் தீங்கு விளைக்கிறது உலக அளவில், உலகத்தில் எந்த மூலம் முடுக்கெடுத்துட்டாலும் நிறைய பக்தி பண்ணுறவங்களால் வர தீமைகள் வந்து நாசிகர்களால் வர தீமைகளோட ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்றாங்க. ஏன்னா இந்த பக்தின்ற பேரில் அவங்களுடைய அந்த ப்ரொடக்டிவிட்டி, அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு செயல்பாட்டினுடைய திறன், அதனுடைய பலன் நாட்டுக்கும் நமக்கும் கிடைக்காமல் போயிடுறது. எப்போவுமே கடவுள் தியானத்தில் இருக்கேன், எப்போவுமே கடவுளை சேவிக்கிறேன், எப்போவுமே கோயிலுக்கு போயிட்டுருக்கேன், எப்போவுமே வழிபாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய காலவரியம் பண்ணுறாங்க. இது போராதுன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற வறுமையான ஒரு சூழ்நிலையில் நல்ல விலை உயர்ந்த பட்டுப்புடவைலாம் எடுத்து நெருப்பில் போடுறாங்க ஆன்மீகம்ன்ற பேரில். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் குடிக்கிறதுக்கு பால் இல்லாத நிறைய குழந்தைகள் வாடி வதங்கி செத்துட்ருக்கிற நாளில் நிறைய நெய்யை காய்ச்சி அதை குடம் குடமாக டப்பா டப்பாவாக நெருப்பில் போட்டு இந்திரனுக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஏராளமாக அந்த நெருப்பில் அள்ளி கொட்டுறாங்க. இதை பற்றிலாம் ஆன்மீகவாதிகள், சிறந்த அறிவாளிகள், சிறந்த வந்து சிந்தனையாளர்கள், இந்த சமூகத்தில் அக்கறை உடையவர்கள்லாம் பேசவே மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்க பேசினா யாரும் கேட்குறதில்ல, இதை யாரும் விரும்புறதில்ல. இது வந்து ஒரு டெஸ்ட்ரக்டிவ் மைண்ட், நெகட்டிவ் மைண்ட் ஆஃப் மேன். அந்த டெஸ்ட்ரிக்ஷனில் மைண்ட் இருக்குது நிறைய பேருக்கு. அவங்களுடைய ஒரு கேபிட்டலிஸ்டெல்லாம் இவங்களெல்லாம் சர்வே பண்ண வேண்டியிருக்கு, அதனால் அவங்க பேச மாட்டேன்றாங்க. இதை கடுமையாக எதிர்க்கணும். காலத்துக்கேற்ற தியானங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள் இருக்கணும். கடவுளுக்கு விளக்கேற்றுங்கள், தப்பு இல்லை. ஆனால் நெய்யை வந்து பியூராக காய்ச்சி நம்ம பட்டினி கிடந்து நம்ம சாப்பிடாமல் சேர்த்து வச்சு அதில் வந்து வெண்ணெய் வாங்கி காய்ச்சி அதில் நெய் ஏற்றணும்னு சொன்னால் புண்ணியம் வருமானா வராது, பாவம்தான் வரும். உடலை வரித்து தவம் இருக்க வேண்டாம்னு அழகாக சொல்லியிருக்காங்க.
இதெல்லாம் காதில் கேட்கறது இல்லை, யாரும் கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா அது அவங்களுக்கு வசதியாக இல்லை. ஏன்னா அந்த நெகட்டிவ் மைண்டு தான் ஜாஸ்தி வந்து சார்ஜ் ஆகிருக்கு. அதனால் அந்த நெகட்டிவ் மைண்டை வந்து நம்ம தூக்கி எறியணும். அதுக்கு அப்போ தான் நமக்கு வந்து இந்த பக்தி வந்து உண்மையான பக்தியாக பயன்படும். எத்தனையோ ஆயிரக்கணக்கான தேங்காய்கள் உடைச்சி அந்த ஜலதாரைன்னு சொல்லக்கூடிய அந்த வடிகாலில் வந்து நம்ம ஒட்டி வீணாக்குறோம். இந்த தேங்காயில் இருக்கக்கூடியது வந்து எக்ஸலண்ட் ஹைட்ரல் சக்தி. இப்போ நிறைய ஏழை மாணவர்கள், படிக்கும் மாணவர்கள், இந்த பகல் உணவு காத்திருக்கிற மாணவர்கள்லாம் இந்த கால்சியம் டிஃபிஷியன்சி நிறைய இருக்குது, அந்த ஹைட்ரஜன் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது ரெண்டும் தான் டிஃபிஷியன்சி அவங்களுடைய ஹெல்த்தை பாதிக்கிறது. இது நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு லாஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். ஆகவே இந்த புளியார் கோயில், இதர கோயில்களை உடைக்கக்கூடிய தேங்காய்களை உடைச்சி அந்த நீரை வீணாக்காமல் அதை அழகான சுத்தமான பாத்திரத்தில் சேர்த்து வைத்து சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பகல் உணவும் போது கொடுத்தா எவ்வளோ நன்றாக இருக்கும். இது வந்து அந்த மாணவர்களுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். அந்த தேங்காயினுடைய அருமையான நீரானது வீணாகாமலும் பாதுகாக்கப்படும். நம்முடைய நேஷனல் எக்கானமி, அதாவது நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். இதுதான் உண்மையான ஆன்மீகமாக இருக்க முடியும் கலியுகத்தில். இந்த துவாபர யுகத்துக்கும் கலியுகத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி சொல்கிறாங்க. அந்த துவாபர யுகம் முடியும் போது ஒருத்தர் ஒரு நிலத்தை ஒருத்தர்கிட்ட வாங்குறாரு. அந்த நிலத்தை உழும்போது அதில் அந்த உழைச்ச ஒரு இடத்துல ஒரு தங்க குடத்துக்குள்ள ஏகப்பட்ட தங்க காசுகள் இருந்தது. உடனே இவர் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வில்லேஜ், அதாவது கிராமத்தில் இருக்கிற அதிகாரிக்கிட்ட சொல்லி, நான் இவர்கிட்ட இந்த நிலம் தான் வாங்கினேன், ஆனால் இந்த நிலத்தில் இந்த தங்கம் கிண்ண வந்து நிறைய கிடச்சிது, அதில் தங்க காசுகள் நிறைஞ்சிருக்கு, இதை நான் விலை கொடுத்து வாங்கலை, இதை அந்த உரியவருக்கு தான் சேரும், அதனால் அவரை கூப்பிட்டு கொடுங்கன்றார். அவர் என்ன சொல்கிறாரு, அந்த நிலத்தை விற்றவர், நான் அந்த நிலத்தை விற்றா அதில் இருக்கிற எல்லாமே அந்த வாங்கினவருக்கு தான் சேர்த்துக்க, என்னது இல்லைன்னு சண்டை போடுறாரு. எப்படிப்பட்ட முரண்பாடான சண்டை பாருங்கள். அதாவது எவ்வளோ நேர்மை நிறைந்த காலமாக இருந்தது. அந்த கேஸ் வந்து நடக்கிறது, ரொம்ப நாள் நடக்கிறது. நடந்து முடிக்கிச்சே அந்த துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் பிறக்கிறது. கலியுகம் பிறந்த உடனே அந்த ஹியரிங்னு சொல்கிறோமே இன்றைக்கி, அந்த மாதிரி அவங்கள கூப்பிட்டு மறு விசாரணை பண்ணுறாங்க. மறு விசாரணை பண்ண உடனே கலி பிறந்துட்டதுனால ரெண்டு பேருடைய மனசும் மாறி போகிறது. என்ன மாறி போகிறதுன்னா, அதை விற்றவர் சொல்கிறாரு, நான் அந்த நிலத்தை தான் விற்றேன், அதில் இருந்த குடத்தை விற்கல, அது எனக்கு திருப்பி வேணுன்றாரு. இந்த நிலத்தை வாங்கினவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் நிலத்தை வாங்கினா அதில் இருக்கிறது எல்லாம் எனக்கு தான் சொத்தம், அது நான் கொடுக்க மாட்டேன்றாரு. இப்படி தலைகீழாக மாறி போடுறது மனோபாவம். அப்போ கலிமுத்தினதும் மனசு எவ்வளோ விகாரப்பட்டிருக்குன்றதை நம்ம பார்க்கணும். மனசு எவ்வளோ வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கு, எவ்வளோ மாறி இருக்குன்னு பார்க்கணும். முன்காலத்தில் தர்ம நியாயத்துக்கு பயந்தவங்க இன்றைக்கி வந்து கேஸு சட்டத்துக்கு தான் பயப்படுறாங்களே தவிர தர்ம நியாயத்துக்கு பயப்படுறதில்ல. இதுதான் கலிமுத்தினத்துடைய அவதாரம். ஆகவே இந்த பக்தின்ற பேரில், விரதம்ன்ற பேரில் நம்ம வாழ்க்கையை வீணடிக்காமல் பக்தியை சரியாக புரிஞ்சிக்கிறது கற்றுக்கிட்டு அதை சரியாக பண்ணோமானா பக்தியும் நல்லாயிருக்கும், கோயில்களும் சிறப்பாக இருக்கும், வழிபாட்டு முறைகளும் சிறப்பாக இருப்போம். நம்ம வாழ்க்கையில் ஜோசியம் கேட்க வேண்டாம், வைத்தியர்கிட்ட போக வேண்டாம், வக்கீல்கிட்ட போக வேண்டாம், சுகமான வாழ்க்கை கிடைக்கும். இப்படிப்பட்ட நல்ல செய்தியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.